ஹரி ஓம். காசியில் இரண்டாவது முறை நாம் வந்திருக்கிறோம். இந்த காசி யாத்திரையில், காசி ராமேஸ்வர யாத்திரையில் இரண்டாவது முறையாக காசிக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது காசியில் நாம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறது என்று பார்த்தால், தீபாவளிக்கு லட்டு தேர் செய்வார்கள். அன்று அவ்வளவு விசேஷம், தீபாவளி அவ்வளவு சிறப்பாக இருக்கும். கங்கை நதி முழுதும் விளக்குகளாகவே ஒளிரும். அற்புதமானது. தீபாவளிக்கு வர வேண்டும். அடுத்தது சிவராத்திரி. சிவராத்திரி அன்று இரவு நான் அங்கு இருந்திருக்கிறேன். ஆங்காங்கு ஏராளமான சன்னியாசிகள் சிவலிங்க வைத்து சிவபூஜை செய்வார்கள். ஒவ்வொரு கடைக்குள்ளும் கோவில் உள்ளது என்று சொன்னேன் அல்லவா, அவர்கள் எல்லாருமே பூஜை செய்வார்கள். ரொம்ப அற்புதமாக பார்த்த இடத்திலெல்லாம் சிவலிங்க பூஜை நடக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ரெண்டும் மிக முக்கியமானது. அடுத்தது ஆடி மாதத்தில் சிரவண மாதம் என்பார்கள். அந்த சிரவண மாதத்தில் ஒரு கூட்டம் வரும் பாருங்கள், நினைத்தே பார்க்க முடியாது. நம்முடைய இந்து மதத்தை யாராலும் எந்த காலத்திலும் எதுவுமே செய்ய முடியாது. சிலர் சொல்வது போன்று இதை அழிக்க வர முடியவே முடியாது. ஏனென்றால் சுமார் லட்சக்கணக்கான இளைஞர்கள் காவடி எடுத்து கொண்டு வருவார்கள். காவடி என்றால் ஒரு பக்கம் கங்கை, கங்கை நீரை இரண்டு பக்கமும் பிளாஸ்டிக் சொம்பில் கட்டி, ஒரு குச்சில் ரெண்டு பக்கம் கட்டி, தோளில் வைத்து கொண்டு, ஒரு சிவப்பு டவுசரு, சிவப்பு பனியன், பம் 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 போலோ என்று அந்த பிரபுவனுடைய பெயரை உச்சரித்து கொண்டு 125 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து அந்த கங்கையை எடுத்துக்கொண்டு இங்கு வந்து காசி விஸ்வநாதர்களுக்கு அபிஷேகம் செய்வார்கள். ஒரே மாதிரி இளைஞர்கள் சுமார் 30 வயதுக்குள்ளாக கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்காக வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் உள்ளே வருவார்கள். அந்த சொம்பிலுள்ள தீர்த்தத்தை சிவலிங்கத்தின் மீது ஊற்றுவார்கள். அவ்வளவுதான், மறுபடியும் நிற்கக்கூட மாட்டார்கள், சென்று கொண்டே இருப்பார்கள். அவருடைய கடமை சிவனுக்கு அபிஷேகம் செய்தாகிவிட்டது, அவ்வளவுதான். அதையெல்லாம் பார்ப்பதற்கே கொடுத்து வைக்க மாட்டார். அவ்வளோ அற்புதமான கூட்டம், இளைஞர் கூட்டம், லட்சக்கணக்கான இளைஞர் கூட்டம், ஆச்சரியமாக இருக்கும் அந்த சிவலிங்க அபிஷேகத்திற்காக. சிவன் அபிஷேக பிரியன் என்பதை அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். அதுவும் கங்கையே கொண்டு வந்து அங்கு அபிஷேகம் செய்வார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அது ஆச்சரியமான விஷயம். அதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட்டு கொண்டு மீண்டும் நம்முடைய அறைக்கு வருகிறோம், ஓய்வெடுக்கிறோம். பிறகு இன்னும் நேரம் இருந்தால் இன்னும் சில கோயில்கள்லாம் சுற்று வட்டாற்று உள்ளது. கைத்தி என்னும் இடத்தில் 28 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கைத்தி என்னும் இடத்தில் மார்கண்டேய கோயில் உள்ளது. அந்த கோயிலுக்கு போகலாம். மிருத்திஞ்சிய மகாதேவன் என்று சொல்லுவார்கள். அந்த கோயிலுக்கும் சென்று வரலாம். மிக அற்புதமாக இருக்கும். காசியில் நாம் வாங்க வேண்டியவை கங்கா தீர்த்தம் உள்ள சொம்பு, அன்னபூர்ணி சிலை, இவைகள்லாம் வாங்கலாம். திரும்பன பக்கத்தில் எல்லாம் உத்திராட்ச மாலைகள் விற்கும். அந்த உத்திராட்ச மாலைகளை நாம் வாங்கலாம். மிகவும் கம்மி விலையில், குறைந்த விலையில் கிடைக்கும். அங்கு விற்கின்ற உத்திராட்ச மாலைகளை 100 ரூபாய்க்கு விற்கின்ற உத்திராட்ச மாலையை இங்கு தமிழ்நாட்டில் சென்னையில் 500 ரூபாய் 600 ரூபாய் என்று விற்கிறார்கள் சில கடைக்காரர்கள். அது அவர்களுடைய வியாபாரம். அதுபோன்று நம்ம அங்கு உத்திராட்ச மாலைகளும் வாங்கலாம். சிவ வழிபாட்டுக்கான அடிப்படைகள் என்ன என்றால், திருநீறு, பஞ்சாட்சரம், உத்திராட்சம். அந்த உத்திராட்சம் அங்கு கிடைக்கும். ஆனால் அந்த உத்திராட்சத்தை நமக்கு கிடைத்தவர் வாங்கி கொண்டு வரலாம். காலபைரவர் சந்நிதியில் காலபைரவர் அஷ்டகம் சொல்லி ஒரு கயிறு விற்பார்கள். கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, கையில் போடுகின்ற கயிறு. அது உள்ளே கோயிலுக்குள்ளே இருப்பதனால் அதையும் நாம் வாங்கி கொண்டு வந்து பிரசாதமாகவும் தரலாம். நன்றி.